உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சியா? அதையும் வந்தேன். பா, நடந்த எந்த விஷயத்துக்கும் நீ காரணமும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. ஐயோ, நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணோன்னு ஆசைப்பட்டதுனால தானே அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்துருச்சுன்னு நீ குற்ற உணர்ச்சியில தவிக்கணுன்றது கிடையாது. புரியுதா? நான் மறுபடியும் சொல்றேன், நடந்த எந்த விஷயத்துக்கும் நான் உன்னை பொறுப்புன்னு சொல்ல மாட்டேன், வேற யாரையும் சொல்லவும் விட மாட்டேன். நீ ஒரு பொண்ணை காதலிச்ச, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, நான் என் மகனுக்கு அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வாழ்க்கை துறையா வரணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணோட அப்பா ஒரு குடிகாரனா இருந்தாலும் ஒரு தற்குறியா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு சரிவராத சம்பந்தமா இருந்தாலும் உன் கல்யாணத்தை ஆதரிச்சேன். சரி, அப்பா எப்படி இருந்தா என்ன, பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா அந்த விஷயத்திலையும் நம்ம ஏமாந்துட்டோம். நம்புடுத இதுல உன்னோட தப்புன்றது ஒன்றும் கிடையாது. ஐயோ, நம்மளால அப்பா ஜெயிலுக்கு போனார்னு நினைக்கவும் தேவையில்லை. நடந்தது நடந்து போச்சு, இப்ப அடுத்தது என்னன்னு என்ன கேட்டா எனக்கு கூட சரியா யோசிக்க முடியலையா. அது வரைக்கும் பொறுமையா இருப்போம், காலம்தான் பதில் சொல்லும். வேற எதுவும் நம்ம கையில இல்லை.